இன்னைக்கு வந்து போதினியில சப்ததச பாட்டக பதினேழாவது லெசன் சமுத்திரம் சமுத்திரம் ஓஷன் படிங்க. பிரகிருதி மண்டலே சமுத்திரஸ்ய ஸ்தானம் அத்யந்த விலக்ஷணம் பவதி. பிரகிருதி மண்டலம், மண்டலம்னா இன் ஜெனரல் ஒரு ரவுண்டுக்கு மண்டலம்னு சொல்லுவா. பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ், அதுல சமுத்திரத்தனுடைய ஒரு ஸ்தானம் ஒரு பிளேஸ் ஆனது அத்தியந்த விலக்ஷணம் பவதி. அத்தியந்த விலக்ஷணம்னா விலக்ஷணம்னா டிஃபரெண்ட்னு அர்த்தம். அத்தியந்த விலக்ஷணம்னா யூனிக், இட் டேக்ஸ் எ யூனிக் பிளேஸ். சரியா? வாபி கூபஹ கடாகஹ நதி சரஹ இத்யாதிஷு ஜலபாகேஷு சமுத்ரஹ நாயகாயதே. சோ வாபி, வாபினா இது கிணறு, கூப்பகனா வெல்லு, வாபினா சின்ன ஒரு பாண்டுன்னு வச்சுக்கோங்க. தட்டாக்கம்னாலும் பாண்டு, வாபி கூப்பம் ரெண்டுமே ஆக்சுவலி சேம், போத் பி இது வெல்லு. சரியா? தட்டாக்கம்ங்கிறது உங்களுக்கு பாண்டு, நதிங்கிறது ரிவர், சரகங்கிறது உங்களுக்கு வந்து ஓட மாதிரி, ஃபால்ஸ். இத்தியாதி இத்தியாதிஷு ஜலபாகேஷு, இந்த மாதிரி இருக்கின்ற ஜல ஜலபாகம், ஜலத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த இடங்கள், அவைகளுக்கு அவைகள் எல்லாத்துக்கும் அமோங் ஆல் தீஸ் வாபி கூப்பம் தட்டாக்கம் நதி சரஹா இது எல்லா ஜலபாகத்துக்கும் எது வந்து நாயகாயத்தே, நாயகாயத்தேங்கிறது நாயக இவ ஆச்சரத்தின்னு அர்த்தம். நாயகன் போல எது இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து சமுத்திரா. ஆமா, இது எல்லாத்துக்கும் இந்த அதுதான் வந்து, அதுக்குதான் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவா, சமுத்திரத்தை வந்து நாயகன்னு சொல்லுவா காவியங்கள்ல எல்லாம் வர்ணிக்கும் பொழுது. சமுத்திரத்தை வந்து இதுன்னு சொல்லுவா, ராஜான்னு சொல்லுவா. இத வந்து நதிகளை வந்து ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. புரியுதா? அதான். அப்புறம் பூமண்டலே கிரீஷ்ம காலே வாபி கூப கடாகேஷு நத நதீஷு சரோவரேஷு ச ஜலம் என்ன சொல்ற, உங்களுக்கு வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி நதிகள்ல இதுல கூப்பங்கள்ல இதுல அது பேர் என்ன, பூமண்டலே இந்த பூலோகத்துல இந்த அர்த்தில கிரீஷ்மகாலே, கிரீஷ்மகாலம்னா சம்மர், டியூரிங் சம்மர் சீசன், வாபி கூப்ப தட்டாகேஷு நத நதீஷு சரோவரேஷு ச. சோ வந்து என்ன, வாபி வாபிங்க வாபி கூப்பங்கிறது வெல்ஸ்ல, தட்டாகங்கள்ங்கிறது பாண்டு, நத நதிங்கிறது உங்களுக்கு ரிவர்ஸ். சரியா? சரோவரங்கள், சரோவரங்கள்ங்கிறது பெரிய லேக்ஸ், இங்கேயும் சரகங்கிறது லேக், ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்க வேணாம். சரியா? சரோவரேஷு இந்த சரோவரங்களிலும் ச ஜலம் சுஷ்யேத்து, ஜலமானது சுஷ்யேத்துனா காஞ்சி போகும், காஞ்சி போக கூடும் விதிலிங்கில இருக்கு. நிர்ஜலதாபி சம்பவேத்து, அவைகள் வந்து ஜலமே இல்லாம கூட ஆகும். இதர் இட் பிகம்ஸ் ட்ரை, ட்ரைங்கிறது அந்த ஷேரோட இருக்கிறது ட்ரைனஸ், நிர்ஜலதா அப்படிங்கிறது துளி கூட ஜலம் இல்லை, அந்த மாதிரி கூட சம்பவேத், எல்லாம் விதிலிங்கில இருக்கு பாருங்க. சுஷியத்து விதிலிங்க, சம்பவத்துங்கிறதும் விதிலிங்க. சரியா? அதாச்சித்து ஒரு சமயம் இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் டியூரிங் சம்மர் அர்த்தில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதெல்லாம் வந்து வெல்ஸ், தி பாண்ட்ஸ் அண்ட் த ரிவர்ஸ் அண்ட் தி லேக்ஸ் கெட் ட்ரைட் அப் ஆர் டோட்டலி லாஸ் ஆஃப் வாட்டரா இருக்கலாம். கிந்து ஆனா சமுத்திரே சமுத்திரத்தில் ஜலம், ஜலமானது கதாபி நசுஷ்யதி, எப்பவுமே வந்து அது வத்தியே போகாது. சரியா? சுஷ்யதி அப்படிங்கறதுல இருந்தா உங்களுக்கு வந்து இந்த சுக்குங்கிறது இதுல இருந்தா வந்துருக்கு, இஞ்சி ட்ரை ஆனாதானே சுக்கு, அதுதான். சோ கதாபி நசுஷ்யதி, இது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி போகாது. நிர்ஜலதாத்து தூரதையவ அப்படின்னா தண்ணியே இல்லாம இருக்கிறதுங்கிறது இட் இஸ் அவுட் ஆஃப் க்வெஸ்டின் அர்த்தம். தூரத்தகனா ரொம்ப தூரம் தள்ளி போயின்னு அர்த்தம் இல்ல. நிர்ஜலதாத்து அதாவது சுஷ்யதி, ஒண்ணு ஜலம் காஞ்சி போக வாய்ப்பு இல்ல, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஜலமே இல்லாம இருக்கும் அப்படிங்கறது அவுட் ஆஃப் க்வெஸ்டன். சரியா? அப்புறம் பூமண்டலே யாவத்யோ ஜீவநத்யஹ பிரவஹந்தி தாஸ்சர்வா அபி சமுத்ரேன
சஞ்சந்தே சங்கச்சந்தே சங்கச்சந்தே அதான். சோ வந்து என்ன அப்படின்னா பூமண்டலே இந்த பூமண்டலத்தில் யாவத்தியக ஜீவநத்தியா பிரவகந்தி யாவதி இருக்கு பார்த்தேளா அதோட யாவத்தியக நதிக்கு போறது யாவத் காலம் இந்த ஜீவநதி ஜீவநதி அப்படிங்கிறது சோர்ஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஏன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் ரிவருங்கிறது இருக்கு அதுக்கு வந்து ட்ரிபியூட்டரிஸும் இருக்கு இல்லையா இப்ப கேஞ்சஸோட ட்ரிபியூட்டரிஸ் தான் நிறைய நதிகள் இருக்கு இந்தியாவில இருக்கிற பாதி நதிகள் சோ அதுல இருக்கிற இந்த பூமண்டலத்துல இருக்கிற யாவத்தியா ஜீவன ஜீவநத்தியா அந்த பேஸ் ரிவர் இருக்கு பாருங்க அது யாவத்தியா ஜீவநத்தியா பிரவகந்தி எது வரைக்கும் அந்த ஜீவநதிகள் வந்து பிரவாகம் பண்ணிட்டு இருக்கோ பிரவகந்திங்கிறது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ தாகா சர்வாகா அப்படி சமுத்திரேன சங்கச்சந்தியே சோ வந்து என்னென்ன ஜீவநதிகள் வந்து நம்ம நாட்டுல இருக்கோ தாகா தாகாங்கிறது நதிக்கு போறது தாகா சர்வாகா நத்தியாக போல அதுக்குதான் போறது சாரி தாகா சர்வாகா அவைகள் எல்லாமே என்ன எல்லாம் எல்லாம் பிரதமா விபக்தியில இருக்கு பகுவச்சனம் தாகா சர்வாகா அவைகள் எல்லவுமே எல்லா எல்லாமே சமுத்திரேன சங்கச்சந்தே எல்லாம் போய் சமுத்திரத்தோட சேர்ந்துருக்கும் புரியுதா இங்க வந்து இது வந்து இந்த சங்கச்சந்தேங்கிறது உங்களுக்கு வந்து சம்முங்கிற உபசர்க்கத்தோட கம்முங்கிற தாத்து ஓகே கம்முங்கிற தாத்து இது பரஸ்மைபதி கச்சதி கச்சதா கச்சந்தி தான் உங்களுக்கு ஃபார்ம் எல்லா இடத்துலயுமே கச்சத்தேன்னு எழுதினேலாம் ஜீரோ ஆனா இந்த கம்மு தாத்து ஒரு செட் ஆஃப் தாத்துஸ் இருக்கு அந்த தாத்துக்கள் வந்து அகர்மக தாத்துவா இருந்துட்டு சம்முங்கிற ஒரு உபசர்க்கம் சேரும் போது இட் டேக்ஸ் தி ஆத்மநேபதி ஃபார்ம் இதெல்லாம் நீங்க அப்படியே லேட்டரா படிப்பேன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சொன்னேன் இந்த இடத்துல உங்களுக்கு புரியாட்டி விட்டுடுங்க இன் ஜென்ரல் கம்முங்கிற தாத்து வந்து பரஸ்மைபதி தான் இந்த கான்டெக்ட்ல வந்து சம்முங்கிற ஒரு உபசர்க்கத்துல அது ஆத்மநேபதியினுடைய ஃபார்ம் எடுத்துட்டு இருக்கு சங்கச்சதே அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சேர்ந்துடுத்துன்னு அர்த்தம் புரியுதா சமுத்திரேன சங்கச்சந்தே அப்படின்னு சொன்னா இந்த நதிகள் எல்லாமே அதாவது சர்வாகா தாகா சர்வாகா சங்கச்சந்தே எதோட சங்கச்சந்தே சமுத்திரேன சங்கச்சந்தே சமுத்திரத்தோடு கூட போய் சமுத்திரேன சக சங்கச்சந்தேன்னு அர்த்தம் சமுத்திரத்தோட சேர்ந்து விட்டன ஓகேவா கிளியரா இருக்கா அடுத்தது வர்ஷாசு உபநதி நதிபிஹி பரிவர்த்ததாஹ 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 ஜீவநத்யஹ மகா பிரவாஹ யுதாஸ் சத்யஹ மகாநத்யோ பவந்தி சோ வந்து பெரிய ரிவர்ஸ் எப்ப ஆகும் அப்படின்னா வர்ஷாசு வர்ஷாசுனா மழை காலங்களில் சரியா சப்தமி பகுவச்சனம் உபநதிபிஹி பரிவர்த்திதாக உபநதினா அந்த ட்ரிபியூட்டரிஸ் ஏன்னா அந்த மழை காலத்துல அந்த குட்டி குட்டி நதிகள் தான் வந்து போய் பெரிய நதிகளோட சேரும் ஜீவ நதியோட சேரும் சோ இந்த மாதிரி வருஷா காலங்கள்ல இந்த ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு பாருங்க உபநதிபிஹி பரிவர்த்திதாக நதிபிஹி அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு இந்த குட்டி குட்டியான நதிகளினால் பெரிதாக்கப்பட்ட பரிவர்த்திதாகனா அளவு வந்து இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட ஜீவநத்தியக இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் நதிகள் இருக்கே அவைகள் மகா பிரவாக யுதாக சத்தியக பெரிய இந்த மழை காலத்துல இந்த ஜீவன இந்த உபநதிகள் வந்து உபநதிகளால வளர்க்கப்பட்ட இந்த ஜீவநதிகள் மகா பிரவாக யுதாக பெரிய ஒரு பிரவாகத்தோட இருந்து கொண்டு யுதாக சத்தியக சத்தியக அப்படின்னாலே இருந்து கொண்டுன்னு அர்த்தம் மகா பிரவாக யுத்தாக சத்தியக பெரிய பெரிய பிரவாகங்கள் பிரவாகங்கள்னா ஃப்ளோ அலைகள் மாதிரி அதோட இருந்து கொண்டு அவைகள் மகாநத்தியக பவந்தி அவைகள் வந்து பெரிய நதியாக ஆடும் ஒரு காவேரிங்கிறது அதனுடைய பிரவாகம் இன் ஜென்ரல் சாதாரணமா இருக்கும் ஆனா மழை காலத்துல அங்கங்கேயும் திறந்து விட்டுருவா காவேரியில போய் சேர்ற மாதிரி இல்லையா அந்த அதோ சேர்ற மாதிரி பண்ணும்பொழுது அதே நதியை பார்த்தேன்னா பெரிய ஒரு மகா நதி போல காணும் ஒவ்வொரு தேசத்திலையும் பிரதேசே பிரதேச பிரதேசே பிரதேசே ச ஒவ்வொரு பிரதேசத்திலையும் பிரவஹந்தியஹ மகாநத்யஹ பிரவாகம் செய்து கொண்டிருக்கின்ற மகாநத்யஹ இந்த பிரவஹந்தி அப்படிங்கிறது சத்ருல இருக்கு பிரவஹந்தியஹ மகாநத்யஹ பிரவஹந்தி நதி சரியா பிரவஹந்தி நதி பிரவாகம் செய்து கொண்டிருக்கின்ற நதி பிரவஹந்தியஹ நத்யஹங்கிறது ப்ளூரல்ல இருக்கு
சோ பிரவாகம் செய்து கொண்டிருக்கின்ற மகாநத்தியாக பூமண்டலே, இந்த பூமண்டலத்தில் அசங்கேயாக சந்தி அப்படின்னா எண்ணிக்கை எண்ணிக்கையில் அடங்காதவைகளாக இருக்கின்றன. இன்ஃபினிட்டி, இவ்வளவுதான் நதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளவு நதிகள் இருக்கு. சரியா? தாபி சமந்த சமந்த சமுத்திரஹ பரி பரி புஷ்டோ பவதி. பரி பரி புஷ்டோ பரி புஷ்டோ பவதி. தாபிஹி, தாபிஹினா தாபிஹி நதிபிஹின் அர்த்தம், புரியுறதா? அவைகளினால், எவைகளினால்? தாபிஹி நதிபிஹி சமந்ததஹ அப்படின்னா சூழப்பட்ட, சரௌண்ட் செய்யப்பட்ட. சமுத்திரஹ, இந்த சமுத்திரமானது. பரிபுஷ்டஹ பவதி, நல்ல பெருசாயிடுறது, புரியுறதா? இந்த மாதிரி நதிகள் வந்து சேர்ந்து 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 அந்த அந்த ஓஷனுடைய ஜலமும் ஜாஸ்தியா போயிடுறது. அப்புறம் இமாலயேஷு பிரபவந்தியோ மகாநத்யஹ கிரீஷ்ம காலே அபி பிராவேகேன துஸ்தரா பவந்தி. இமாலயேஷு, இமாலயங்களில், இமாலய பர்வத்தங்களில், சப்தமி பகுவச்சனம், பிரபவந்தியா மகாநத்யா, பிரவாகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அதாவது பிரபவந்தி அப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ற மகாநத்தியான்னு இருக்கும். இமாலயத்து இமாலய பர்வத்திலேருந்து நமக்கு கங்கா வரா இல்லையா, அதுல பிரபவந்தி அப்படின்னா ஸ்டார்ட் ஆற ஆரம்பிக்கிற மகாநத்தியா. கிரீஷ்மகாலே அபி, கிரீஷ்மகாலத்திலும் கூட, கிரீஷ்மகாலம்ங்கிறது சம்மர்லயும் கூட, பிரவாக வேகேன, பிரவாகத்தினுடைய வேகத்தினால், துஸ்தராக பவந்தி, இட் இஸ் டிஃபிகல்ட் டு கிராஸ் தெம், புரியுறதா? ஹிமாலயம் சைடு குலுமனாலி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனேன்னா உங்களுக்கு அதனுடைய பிரவாகம் வந்து ஈவன் இன் சம்மர் ஃப்ளோ வில் பி வெரி, இது என்ன சொல்றது, அதனுடைய கரண்ட், வாட்டர் கரண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சம்மர் தானே ஒரு டிப் போனேன்னா அவ்வளவுதான், அப்புறம் அடிச்சு தள்ளின்னு போயிடுறாங்க. அந்த இதுல எல்லாம் சொல்றாளே, அந்த ருத்ர பிரயாக், அந்த இது பக்கம் எல்லாம் போனோம்னா பத்ரிநாத் கேதார்நாத் சிக்கிம்ல கூட அப்படிதான். அந்த பிரவாகங்கள்லாம், கங்கையினுடைய பிரவாகமே அந்த ஹிமாலய பர்வத்தத்துல கிரீஷ்ம காலத்துல கூட அதனுடைய பிரவாகம் ஜாஸ்தியா இருக்கும். தட் இஸ் வை டியூரிங் விண்டர் அண்ட் ரெய்னி தே டோன்ட் ஓபன், பிகாஸ் அது பார்க்கவே முடியாது, வந்து அழிச்சிடும் எல்லாத்தையும் இல்லையா. அதான் அடுத்தது, சூரிய கிரணைஹி திரவீபூதாக இம பிரஸ்தராக இமாலயோ இமாலயோ பவாசுவா. கரெக்ட், இமாலய உத்பவாசு, கரெக்டா படிச்சிருக்கேன். இமாலயோ உத்பவாசு சேர்ந்து படிக்கணும், ஹிமாலய பிளஸ் உத்பவாசு சேர்ந்து ஓ ஆயிருக்கு இல்லையா. என்ன சொல்ற அப்படின்னா, சூரிய கிரணைஹி, சூரியன்னா சூரியன் சன், அதனுடைய கிரணங்கள்னா ரேஸ், சூரிய கிரணங்களினால் திரவீபூதாக அப்படின்னா லிக்விட் ஆக்கப்பட்ட, ஹிமபிரஸ்தராக, பிரஸ்தரம்னா கல்லுன்னு அர்த்தம், ஹிமபிரஸ்தரம்னா ஹிமத்தினால, ஹிமம்னா ஸ்னோ ஐஸ், அந்த ஐஸ் கற்கள், ஐஸ் பாறைகள் இருக்கு இல்லையா, அவைகள் வந்து என்னன்னா சூரிய கிரணைஹி திரவீபூதாக, அவைகள் வந்து உருகிட்டு இருக்கு டியூ டு தி ரேஸ் ஆஃப் தி சன். சூரியனுடைய கிரணங்கள் வந்து அந்த ஹிமபிரஸ்தரங்கள், அந்த ஸ்னோனுடைய கல்லுல விழும்பொழுது, அந்த பாறைகள்ல விழும்பொழுது, பாறைகள்னா லிட்டரலி பாறை இல்ல, பாறை ஸ்னோ, ஆமா, அவைகள் வந்து என்ன அப்படின்னா அது வந்து அப்படியே உருகி போயிடுறது, திரவீபூதாகிடுறது. சோ அவைகள் வந்து உருகி போயிடுறது. இமாலய உத்பவாசு நதீஷு, இமாலயத்திலிருந்து உத்பவாசு அப்படின்னா உண்டாகின்ற அந்த நதீஷு பிரவாகம் வர்தயந்தி. சோ வந்து ஏன் வந்து உனக்கு வந்து இமாலயத்துல பிரபவந்தியா மகாநத்தியா கிரீஷ்மகாலே அப்படி ஏன் வந்து பிரவாக வேகம் அப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல ஜஸ்டிஃபை பண்றார் என்ன அப்படின்னா, சூரிய கிரணங்கள்னால அந்த கிளேசியர்ஸ் எல்லாம் உருகி போயிடுறது, அவைகள் வந்து இமாலய உத்பவாசு, இமாலயத்திலேருந்து உண்டார அந்த நதிஷு, அந்த நதிகளில் பிரவாகத்தை வர்தயந்தி, பிரவாகத்தை இன்க்ரீஸ் பண்றது. ஏன் அப்படின்னா, சாதாரணமா அந்த நதிகளினுடைய பிரவாகம் இருக்கும், அண்ட் இதுல வந்து சம்மர்ல வந்து சூரியனுடைய கிரணங்களால
அவைகள் அந்த கிளேசியர்ஸ் எல்லாம் உருகிறதுனால இன்னும் ஜாஸ்தி வரும் பிரவாகம். அதேவ தாஹா பிராயேன க்ரீஷ்மோஷ்மனா ந சுஷ்யந்தி சஜலா ஜீவநத்யஹ பவந்தி. அதேவ இந்த காரணத்தினாலதான் தாஹா அப்படிங்கிறது தாஹா நத்யஹான்னு இருக்கும். அந்த நதிகள் பிராயேன மோஸ்ட்லி கிரீஷ்ம உஷ்மனா, கிரீஷ்ம அப்படிங்கறது வெயில், அதனுடைய உஷ்மனானா சூடு, அந்த சூட்டுனால ந சுஷ்யந்தி அவைகள் வந்து இது வருது இல்ல, வாட் யூ கால், அவைகள் வந்து காஞ்சி போறது இல்ல. சம்மர்ல வந்து காஞ்சி போய் விண்டர்ல வந்து ஜலம் இருக்குன்னு நம்ம இதுல பாக்குறோம் இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அங்க ஆகிறது கிடையாது. சரியா? அதுதான் சொல்ற. சோ வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹாட் சீசன்ல உஷ்மன்னு, சோ அந்த உஷ்மா இதுல வந்து என்ன அப்படின்னா கிரீஷ்மோஷ்மனா, வெயில் காலத்துல இருக்கிற அந்த சூட்டுனால ந சுஷ்யந்தின்னு நான் காஞ்சி போகவில்லை. தாஹா ந சுஷ்யந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். நதிகள் ந சுஷ்யந்தி, சரியா? எப்போ கிரீஷ்ம உஷ்மனா ந சுஷ்யந்தி, பிராயண ந சுஷ்ய, இப்ப வந்து எல்லாம் உருகின்னு வருது குளோபல் வார்மிங்னால இல்லையா, அப்ப இது எப்பயோ எழுதின புக்கு. சோ அதனால பிராயண சுஷ்யந்தின்னு போட்டேன். சஜலாகா ஜீவநத்யா பவந்தி, ஜீவநத்யா அந்த ஜீவநதிகள் எப்பொழுதுமே ஜல சஜலாகா அப்படின்னு சொல்லும் போது ஜலேன சகிதம், சரியா, ஜலத்தோட இருக்கின்ற வழிகளாக இருக்கின்றன. சமுத்திர அசம்கே அசம்கே பினர்மூர் நதிபிஹி, சாரி அசங்கேயா பிர் நதிபிஹி பரிவர்த்தித்தோ அபி ந வேலா முல்லங்கதே முல்லங்கதே. சோ வந்து என்ன அப்படின்னா சமுத்திரஹ அசங்கேயாபிஹி நதிபிஹி பரிவர்த்தித்தோ அபி ந வேலா முல்லங்கதே. சோ வந்து என்ன, சமுத்திரமானது இந்த மாதிரி அசங்கேயம், சங்கேயம்னா கவுண்டபிள், அசங்கேயம் அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியாத, கவுண்ட்லெஸ் அசங்கேயாபிஹி நதிபிஹி. சோ அந்த அசங்கேயாபிஹி எதுக்கு அட்ஜெக்டிவ், நதிபிஹிக்கு அட்ஜெக்டிவ், சரியா, இதுக்கு அட்ஜெக்டிவ். சோ இந்த சமுத்திரமானது கவுண்ட்லெஸ் இந்த ரிவர்ஸ்னால பரிவர்த்தித்தோ அபி இன்க்ரீஸ் பண்ண போட்டிலும், அதாவது நிறைய நதிகள் வந்து கடைசியில சமுத்திரத்தோட கலக்கி விட்டுறா இல்லையா, மழை மழை வந்து ஜாஸ்தி ஆனா கூட என்ன பண்றா, எண்ட் ஆஃப் எண்ட் எல்லாத்தையும் சமுத்திரத்துல சேர்த்து விட்டுறா, அப்பதான் வந்து ஃபிளட்டை வந்து குறைக்க முடியும் இல்லையா. சோ இந்த மாதிரி பலவிதமான நதிகள் வந்து சேர்ந்தா கூட அவைகளினால் பரிவர்த்தித்தோ அபி அப்படின்னா த வாட்டர் இந்த ஓஷன் வந்து இன்க்ரீசஸ், அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஜாஸ்தியான பொழுதிலும் கூட வேளாம் உள்ளங்கதே, அது வந்து வேளா, வேளா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கோஸ்ட், அதை வந்து கடக்கிறது இல்ல, இட் டசன்ட் கிராஸ் த பேங்க், சரியா, அது அந்த கரையை தாண்டி உள்ள வர்றது இல்ல அந்த சமுத்திரம். ஓகே, சரியா, unless and until சுனாமி மாதிரி ஏதாவது ட்ரிகர் ஆச்சுன்னா தான் அது வெள்ளம் வருது. சாதாரணமா இவ்வளோ மழை பெஞ்ச பொழுதிலும் இவ்வளோ நதிகள் போய் அது கிட்ட சேர பொழுதிலும் கூட அதனுடைய கோஸ்டை வந்து அது தாங்க தாண்டறது இல்ல, அந்த அந்த சமுத்திரத்துக்குன்னா இதுதான் கரை. கொஞ்ச வேணா வருமே தவிர இதுக்கு மேல தாண்டி உள்ள வராது. நம்ம பீச்சு போனாலே அதானே சொல்றா, உள்ளங்கதே அப்படின்னா கிராஸ் பண்றது இல்லன்னு அர்த்தம். லங்குங்கிறது தாத்து, லங்கதே ஆத்மனைபதி, உள்ளுங்கிறது உங்களுக்கு உபசர்க்கம், உத்துங்கிறது உபசர்க்கம், அந்த வந்து தோர்லி அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால தகாரத்துக்கு இந்த லகாரம் பின்னாடி வந்ததுன்னா அந்த தகாரஸ்தானத்துல லகாரமே வந்துடும். உத்து பிளஸ் லங்கதே உள்ளங்கதே அப்படின்னு வந்துடும், வேளாம் உள்ளங்கதே, சரியா? அந்த வேளாவ வந்து தாண்டறது இல்ல, சரியா? சமுத்ரோ அதி கம்பீரஹ, வேளாங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கம், வேளாம் உள்ளங்கதே. அப்புறம் சமுத்ரோ அதி கம்பீரஹ, எது ந உள்ளங்கதே, இது நதி வாட்டர், சமுத்ர சமுத்ர உள்ளங்கதே, சமுத்ர, அதான் அந்த மெயின் சென்டென்ஸ்.
சமுத்திரம் தான் சப்ஜெக்ட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சமுத்திரோ அதிகம்பீரஹ. ஒரு கம்பீரமானது சமுத்திரம்ங்கிறது பாக்குறதுக்கே வந்து ஒரு கம்பீரமான தன்மையை உடையது. இருந்தாலும் பிரகாசயதி ஸ்வ பிளஸ் அதிசயம் ஸ்வாதிசயம் தீர்க்கசந்தி ஸ்வாதிசயம் ஸ்வ அதிசயம் தன்னுடைய அந்த கம்பீர தன்மையை இட் டசன்ட் எக்ஸிபிட் இட் டசன்ட் ஷோ ஆஃப். தான் வந்து இவ்வளவு கம்பீரமாக இருக்கும் தனக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு 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 டெப்தோட இருக்கிற ஒரு இது நம்ம ஒரு ஜலாசயம் அப்படிங்கறது அது காமிச்சுக்கிறது இல்ல. அதிவேலோ பவதி அதே சமயத்துல இட் டசன்ட் கிராஸ் இட்ஸ் லிமிட்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னா அந்த கரையில வந்து அந்த அலை நின்னுட்டு திரும்பி போயிட்டு இருக்கு. சர்வேஷாம் அனுகரணீய அயம் உத்தம குணஹ இந்த உத்தம குணமானது இந்த பெஸ்ட் குவாலிட்டி this best quality in samudra is though it is atigambirah sva atishayam na idu tannude prakashayati adu onnu adivelona bhavati and it doesn't cross its limit inda rendu uttama gunam vandu sarvesham namba ellaraliyum anukaraniyah follow panna vendiyathu seriya karaniyah angiradhu aniyar pratyayam you have to do it seriya gunah anukaraniyah adha main anga சமீச்சீனம் உதாரணம் பவதி. என்ன அப்படின்னா என்ன பிரஹர்ஷியேத் பிரியம் பிராப்ய பிரியம் பிராப்ய பிரகிருஷியத்து உனக்கு பிடிச்சது கிடைச்சிடுத்து அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆடாத அப்படிங்கிறோம் இல்லையா. ஹருங்கிறது ஹிருஷ்யேத்துங்கிறது உங்களுக்கு விதிலிங்ல இருக்கு ஹர்ஷதி அதனுடைய ஹிருஷ்யேத் ஹிரு தாத்து பிரகிருஷியேத் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இது பண்ணிக்காத உன்னே நீ இப்ப பீட்டிங் யுவர் ஓன் ட்ரம்ஸ் தெரியுமா ஓன் ட்ரம்பெட் அந்த மாதிரி பிரியம் பிராபிய பிரகிருஷியேத் ரொம்ப எனக்கு இது கிடைச்சு கொடுத்தோன்னு ரொம்ப ஒன்ன பட்டி நீ டாம்பிகப்படுத்திக்காத இதி அஸ்ய இந்த வாக்கியத்தினுடைய சமுத்திரஹ ஏவ சமீச்சீனம் உதாரணம் யாராவது ஒரு இஃப் யூ கேன் கோட் சம்படி ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஃப்ரேஸ் இட் இஸ் நன் அதர் தன் தி ஓஷன் புரியுதா சமுத்திரஹ ஏவ சமீச்சீன உதாரணம் பவதி. அதுக்கப்புறம் மரியாதாவதாம் சமுத்திரஹ ஆதர்ஷ பிராயோ பவதி. மரியாதாவதாம் சமுத்திரஹ மரியாதாவதாம் அப்படின்னா மரியாதை அறிந்தவர்களுக்கு நடுவில் தோஸ் ஹேவ் தட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிறவாளுக்கு நடுவுல சமுத்திரப்ராய ஆதர்ஷம்னா ஐடியல் அதுதான் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி சரியா. சமுத்திரஸ்ய சாகர இதி நாமாந்தரம் பிரததே சமுத்திரத்துக்கு சாகரம்ங்கிற இன்னொரு நாமாந்தரம் இன்னொரு பெயரானது பிரததே அப்படின்னா இட் இஸ் பாப்புலர் அர்த்தம் ஃபேமஸ் நாமாந்தரம் அப்படிங்கிறது அந்யத் நாமன்னு அர்த்தம் இன்னொரு பெயர்னு அர்த்தம். சகர புத்திரைஹி ஷஷ்டி சஹஸ்திர இன்னொரு பேர் இருக்கு அது எப்படி வந்தது அப்படின்னா சகரபுத்திரைஹி சகரபுத்திரர்களினால் சஷ்டி சஹஸ்ர சங்கியாகைஹி சஷ்டிங்கிறது சிக்ஸ்டி சஹசிரம்ங்கிறது ஆயிரம் அறுபதாயிரம் எண்ணிக்கைகள் உள்ள அயம் பரிதஹா அவளால சூழப்பட்ட காதக தோண்டப்பட்ட விக்கியாதக இது வந்து இட் இஸ் பீன் பாப்புலர்லி நோன் அஸ் இந்த சமுத்திரத்துக்கு வந்து சாகரம்னு ஏன் வந்து பெயர் வந்தது அப்படின்னா சகர புத்திரர்கள் அந்த அறுபதாயிரம் பேர் இருக்காளே அவளால எடுத்துக்கொண்டு வரப்பட்ட தோண்டப்பட்ட அவளால பாப்புலரைஸ் ஆக்கப்பட்டது இந்த பேர் பகீரத பிரயத்தனம் அதேதான் அதேதான். ஏவம் தைஹி சம்பர்த்தித்தக சாகர சஞ்சாத்தக இதி புராண புராண காதா
புராண காதா ஏவம் இதே மாதிரி தைகி சம்பர்தித்தா அவர்களினால் வர்த்திக்கப்பட்ட தன் நாம்னா அவளால வர்த்திக்கப்பட்டதுனாலேயே இன்க்ரீஸ் பண்ணப்பட்டதுனாலேயே அந்த பெயரினாலேயே சமுத்திரஹ சமுத்திரமானது சாகரஹ சஞ்சாத சாகரம்ங்கிற ஒரு பெயரும் அதுக்கு உண்டாச்சு. இது புராண காதா, இதுதான் வந்து எபிக் ஸ்டோரி சரியா. புராண காதாங்கிறது புராண கதைன்னு அர்த்தம் சரியா. ஏவம் புராண பிரசித்தாக சமுத்திராக லவணே லவணேக்ஷு சுரா சர்பிதி க்ஷீர க்ஷீர சுத்தோத் உதகபேதேன சப்த சந்தி. வந்து புராண பிரசித்தம் என்ன சமுத்திரத்துக்கு அப்படின்னா லவண இக்ஷு, லவணம்ங்கிறது உங்களுக்கு வந்து இது உப்பு. சோ அந்த சமுத்திரம்ங்கிறது உப்பு வந்து ஜாஸ்தி இருக்கிற இடம் இல்லையா. அதே மாதிரி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அது பேர் என்ன, இக்ஷு. இக்ஷுனா உங்களுக்கு வந்து கரும்பு ஓகேவா. லவண இக்ஷு சுர, சுரனா சுரர்கள். சர்பிஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு, சர்பிங்கிறது உங்களுக்கு வந்து கீ நெய். அதுக்கப்புறம் ததிங்கிறது உங்களுக்கு தயிர். க்ஷீரம்ங்கிறது பால். சுத்தம்ங்கிறது சுத்தம், பியார். இப்படி உதக்க பேதேன, இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. நம்ம பார்க்கடலை பார்த்திருக்கோமான, பாலாரம் பார்க்கடல்னு சொல்றாலும் தெரியாது எனக்கு. பட் வந்து நம்ம வந்து பார்க்கடல் நம்ம கண்ணால பார்த்தது இல்லை. பட் இந்த மாதிரி ஏழு டைப் ஆஃப் சப்த சந்தி, ஏழு விதமான சமுத்திரங்கள் இருக்குங்கிறா. நம்ம அஞ்சு ஓஷன்ஸ் சொல்றோம் இன்னைக்கு ஜியாகிரபில. பட் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இன் டேஸ்ட், லவணம் உப்பு இதோட இருக்கும். இக்ஷு அப்படிங்கிறது உங்களுக்கு கரும்பு. சுராங்கிறது தேவா, இல்லைனா வந்து இந்த மாதிரி பெயர் உள்ள ஏழு சமுத்திரமாக இருக்கலாம். சர்ப்பிங்கிறது நெய் உங்களுக்கு, ததிங்கிறது தயிர், க்ஷீரம்ங்கிறது பால், சுத்தம்ங்கிறது சுத்தம் பியார், உதகம்னா ஜலம் சரியா. இந்த மாதிரி ஏழு உதக பேதேன, செவன் டைப்ஸ் ஆஃப் வாட்டர், அந்த பேதத்தினால சப்த சந்தி சமுத்திராக, ஏழு ஏழு சமுத்திரங்கள். அதனாலதான் சப்தத்வீபா வசுந்தரான்னு சொல்றான். சப்த சமுத்திரைஹி பரிவிருத்தாக சப்தத்வீபாக பூகோலே வியராஜந்த. சப்த சமுத்திரைஹி பரிவிருத்தாக, இந்த மாதிரி ஏழு கடல்களினால் பரிவிருத்தாக சூழப்பட்ட சப்த த்வீபா, த்வீபம்னா ஐலாண்டுன்னு இருக்கும். ஏழு ஐலாண்ட்ஸ் வந்து பூகோலே, இந்த பூகோளத்தில், பூகோளம்னா ஜியாகிரபி, அதுல வியராஜந்த. பூகோளங்கிறது இந்த இது, பூகோளம்ங்கிறது ஜியாகிரபிக்கு சொல்லுவா, இந்த பூமி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து வியராஜந்த இருக்கு. அத்த ஏவ சப்த த்வீபா வசுந்தரா இதி பிரசித்தி. அதனாலதான் இதுக்கு வந்து இந்த வசுந்தரானா பூமி, பூமிக்கு வந்து வசுந்தரான்னு பேரு. வசுந்தரதி இதி, வசும்னா பலவிதமான பொக்கிஷம் இருக்கு இந்த பூமியில. பூமியில வந்து கடல்ங்கிற ஒரு, வாட்டருங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த அர்த்தில இல்லையா. அதே மாதிரி அந்த சமுத்திரத்துல இல்லாத விஷயங்கள் கிடையாது, சமுத்திரத்திலேருந்து நமக்கு கிடைக்காத விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி மலைகள் எடுத்துங்கன்னா மலைகள்ல இருக்கிற ஹிமவத் பர்வத்தில கிடைக்கிற பலவிதமான மூலிகைகள் வேற எங்கேயும் கிடைக்காதுங்கிறான். அங்க இருக்கிற ரத்தனங்களும் வேற எங்கேயும் கிடைக்காதுங்கிறான். சோ அந்த மாதிரி வசூனு அப்படின்னா பலவிதமான சொத்தை வந்து தரதி எதுனா இந்த வசுந்தரா, இந்த பூமியானது. அதனால அப்படிப்பட்ட அந்த வசுந்தராவானது சப்த த்வீபா, ஏழு அந்த தீவு, த்வீபான தீவு ஐலாண்ட்ஸ் அதோட இருக்குங்கிறது ஒரு பாப்புலரான ஒரு செய். சப்த த்வீபா வசுந்தரா இது, புரியுதா? கிளியரா இருக்கா? ஆதுனிக பூகோளே இந்திர மகா சமுத்திர அதல அத்தலாந்திக மகா சமுத்திர பிரசாந்த மகா சமுத்திர உத்தர த்ருவ மகா சமுத்திர தட்சிண த்ருவ மகா சமுத்திர சேத்தி பஞ்ச மகா சமுத்திர விஷ்ருதாஸ் சந்தி. சரியா. ஆதுனிக பூகாலே, ஆதுனிகம்னா மாடர்ன்,
இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பூகோலே அப்படின்னா அந்த மாடர்ன் ஜியோகிராபிக்கல் ரெஃபரன்சஸ்ல இந்து மகாசமுத்திரங்கிறது இந்தியன் ஓஷன், அட்லாண்டிகம்னா அட்லாண்டிக் ஓஷன், பிரசாந்த மகாசமுத்திரம் பசிபிக் ஓஷன், உத்தர துருவ மகாசமுத்திரம்ங்கிறது உங்களுக்கு வந்து நார்த் அட்லாண்டிக், இங்க வந்து தக்ஷிண துருவம்ங்கிறது சவுத் அட்லாண்டிக்னு சொல்றாரு. சரியா? இந்த மாதிரி சமுத்திர பிளஸ் ச பிளஸ் இதி சமுத்திரச்சேதி பஞ்ச அஞ்சு மகாசமுத்திரா, மகாசமுத்திரம்ங்கிறது பெரிய ஓஷன்ஸ், விஸ்ருதாக சந்தி, விஸ்ருதாக வெரி பாப்புலர். சரியா? இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் ஜியாகிரபிக்கல் இதுல வந்து இந்த அஞ்சுதான் வந்து மகாசமுத்திரங்கள். சரியா? பாரத வருஷஸ்ய திஸ்ருஷு அபி திக்ஷு த்ரயஹ சமுத்ராஹ சந்தி. பாரத வருஷஸ்ய நம்ம நம்ம பாரத நாட்டினுடைய திஸ்ருஷு திக்ஷு, திக்குங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம், திக் திசௌ திசஹா, திசம் திசௌ திசஹான்னு வரும். அது வந்து அதனுடைய திக்ஷுங்கிறது சப்தமி பகுவச்சனம், சோ அதுக்கு அட்ஜெக்டிவா இந்த திஸ்ருஷுங்கிறது வந்திருக்கு. திஸ்ரஹா தானே உங்களுக்கு வந்து த்ரீக்கு வந்து ஃபெமினைன் ஜெண்டர், த்ரீக்கு வந்து சிங்குலர் சொல் கிடையாது. இதுக்கு வந்து த்ரயஹா திஸ்ரஹா த்ரீணி இல்லையா, த்ரயஹாங்கிறது புல்லிங்கம், திஸ்ரஹாங்கிறது ஸ்திரீலிங்கம், த்ரீணி அப்படிங்கிறது நபும்சகலிங்கம், திஸ்ருஷு அப்படிங்கிறது சப்தமி பகுவச்சனம். சோ அப்படிப்பட்ட திஸ்ருஷு அபி திக்ஷு, இந்த மூன்று திக் இந்தியா இந்தியன் இந்தியா நம்ம பாரத வருஷத்தினுடைய நம்ம பாரத நாட்டினுடைய மூன்று திக்குகளிலும் த்ரயஹ சமுத்ராஹ சந்தி, மூன்று சமுத்திரங்கள் இருக்கின்றன. பாருங்க, இது திஸ்ரஹ திக்கு திசஹ த்ரயஹ சமுத்ராஹ, என்ன சமுத்திரம்ங்கிறது புல்லிங்கம், புல்லிங்கம் அதான் சொல்லுங்க. பிராச்சியா பிராச்சியாம் வங்க சமுத்திரஹ, பிரதீச்சியாம் அரப சாகரஹ, அவாச்சியாம் இந்து மகா சமுத்திரஷ்ச பாரதம் பரிக்ரம்ய த்வீப கல்பம் குர்வந்தி. சோ வந்து பிராச்சியாம், பிராச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது ஈஸ்ட், ஈஸ்ட்ல வந்து உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலும், வங்க சமுத்திரஹ, பிரதீச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வெஸ்ட், பிராச்சியாங்கிறது சப்தமியில இருக்கு, பிரதீச்சியாங்கிறதும் சப்தமியில இருக்கு. அந்த வெஸ்ட்ல அரப சாகரஹ அரபிக் ஓஷனம், தக்ஷிண அவாச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சவுத் கீழே, இந்து மகாசாகரஹ இந்தியன் ஓஷனம், சமுத்திரஹச்ச பாரதம் பரிக்ரம்ய பாரத தேசத்தை பரிக்ரம்யனா சரௌண்ட் பண்ணிட்டு, த்வீபகல்பம் குர்வந்தி ஒரு பெனின்சுலா, த்வீபகல்ப த்வீபம்னா ஐலாண்டு, த்வீபகல்பம்னா ஒரு பெனின்சுலா கண்ட்ரியாக ஆகிறது. பிகாஸ் இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் இஸ் சரௌண்டட் பை லேண்ட் ஆன் ஒன் சைட் அண்ட் த்ரீ சைட் வாட்டர். அப்புறம் பரவாயில்ல, அந்த அந்த சகாரம் தான் விசர்கோன்னு நினைச்சு படிக்கிறேஷு. யாத்தம்னா போறது, ஆயாத்தம்னா வருது, சோ அதுக்கு சௌகரியமாக அதனுடைய ஒரு ஃபெசிலிட்டியில் சமுத்திரயானம், சமுத்திர மூலமாக கோயிங் பை வாட்டர் அந்த கப்பல்ல போறதுங்கிறது பிரமுகஸ்தானம் அபஜத, இட் டேக்ஸ் அ வெரி ப்ராமினன்ட் பிளேஸ். ஓகே, அபஜத அப்படிங்கிறது பஜ்ஜு ஆத்மயபதி, அபஜத பஜதேன்னு வரும் லட்டு, அபஜதங்கிறது உங்களுக்கு லங்குல இருக்கு. சோ யாத்தாயாத்த சௌகரியேஷு அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த இதுல வந்து இந்த ஜியோகிராஃபில வரும், ஏன் வந்து ஷிப்பிங்ல வந்து அனுப்பணும் அப்படின்னா காஸ்ட் கட்டிங் அதுலதான், எல்லாத்தையும் ஃபிளைட் கார்கோல போட்டா விலை ஜாஸ்தி, பட் இட் டேக்ஸ் அ லாங்கர் டியூரேஷன் டு ரீச் இல்லையா. சோ அந்த யாதாயாத்த சௌகரியேஷு அந்த போர்த்து போர்த்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அண்ட் போயிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் அதனுடைய சௌகரியத்துக்கு சமுத்திரயானம்ங்கிறது, சமுத்திரத்துல டிராவல் பண்றதுங்கிறது பிரமுகஸ்தானம், இட் டேக்ஸ் அ ப்ராமினன்ட் பிளேஸ் நோடேஸ் இல்லையா. அப்புறம் தேச விதேசயானே சமுத்திர சமுத்திர மார்க்கேன நௌகாஹ சஞ்சரந்தி. தேச விதேச யானே, சோ தேசம் ஒரு தேசத்துல இருந்து விதேசம்ங்கிறது ஃபாரின் கண்ட்ரி, ஒரு தேசத்துல இருந்து அதனுடைய யானை அந்த டிராவல்ல சமுத்திர மார்க்கேன நௌகாஹா சஞ்சரந்தி, சமுத்திர மார்க்கத்தினால்
அந்த வே ஆஃப் அந்த ஓஷனோட வழியினால நௌகாஹா சஞ்சரந்தி, நௌகாஹா போட்ஸ், போட்ஸ் கோ, சரியா, போட்ஸ் டிராவல், ஷிப்ஸ் ஸ்தல மார்க்கேன கமனே மகான் காலோ வ்யதீதோ பவதி. ஸ்தல மார்க்கேன கமனே, ஸ்தல மார்க்கம் வழியா போனோம் அப்படின்னா இட் வில் டேக் அ லாங்கர் டைம். சோ அதனால வந்து என்னன்னா வந்து கடல் மார்க்கமா போனா ஈஸியா போயிடலாம். ஓகே, கமனேனா வே தானே? ஆமா ஆமா ஆமா. அத ஜல மார்க்கேன வ்யதீதஹனா ஸ்பெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். யூ நீட் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வைல் கோயிங் பை ரோடு. ஓகே, அத ஜல மார்க்கேன தூர தேசாய தேசயாத்ராதுனா கிரியதே. ஜல மார்க்கேன, ஜல மார்க்கம் மூலம், மார்க்கம்னா வழி, அந்த பாதையினால் தூரதேச யாத்ரா, ரொம்ப தூரதேசம் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிற பிளேஸுக்கு யாத்ரானா டிராவல், டிராவல்ங்கிறது அதுனா கிரியதே, இப்பொழுது செய்யப்படுகிறது. பீப்புள் டிராவல் பை ஷிப், போட். சமுத்ரஹ ரத்னாகர இதி பிரததே. சமுத்திரனுக்கு ரத்னாகரஹ, ரத்னாகரன் ஒரு பேரு. ஏன்னா வந்து ரத்னானு கரோத்தி இது ரத்னாகரஹ, ரத்னங்களை செய்கிறது. ஏன்னா சமுத்திரத்துல இருந்துதான் உங்களுக்கு வந்து பலவிதமான ரத்னங்கள் கிடைக்கிறது இல்லையா. சமுத்திர கர்ப்பே விவித சம்பத்து விதையா அந்தர்ஹா சந்தி. சமுத்திர கர்ப்பே, சமுத்திரத்தினுடைய அந்த அடியில், கர்ப்பம் அப்படிங்கிறது அதனுடைய அந்த டீப், அந்த டெப்த்ல கீழே வந்து விவிதம் பலவிதமான, சம்பத்து அப்படின்னா வெல்த், நிதி அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சொத்து, வெல்த் தான் அதுவும். அந்தர்லீனாக சந்தி, அதுக்கு உள்ள அடங்கி இருக்கு எல்லாமே. ஆர் பிரசன்ட் இன்சைட் தி சமுத்திரம், பலவிதமான ப்ரெஷியஸ் திங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சம்பத்து நிதையகா எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரெஷியஸ் திங்ஸ், அது எல்லாமே சமுத்திரத்துக்குள்ள அந்தர்லீனாக சந்தி, ஆர் இன்சைட் தி சமுத்திரம், ஓஷன்ஸ். ஓகேவா? அதுல ரத்னானி முக்த பலானி பிரவாலானி இத்தியாதையோ விவிதாக சம்பதக சமுத்திர கர்ப்பா உபலப்யந்தே. என்ன அப்படின்னா சோ சமுத்திர ரத்னானி, பலவிதமான ரத்னங்கள்னா ஜெம்ஸ், பலவிதமான ஜெம்ஸ். முக்தாபலம்ங்கிறது உங்களுக்கு இது முத்து, பேர்ல்ஸ். பிரவாலம்ங்கிறது கோரல், பவழம். இது எல்லாமே இத்தியாதையாக விவிதாக சம்பதக, பலவிதமான அந்த சம்பத்துகள், அந்த சொத்துகள் சமுத்திர கர்ப்பாது உபலப்யந்தே, சமுத்திரத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. டீப் இன்டு த ஓஷன் போனோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. ஆயிஸ்டர்ல இருந்து முத்து கிடைக்கிறது, பிரவாளங்கள் கிடைக்கிறது, ரத்னங்கள் கிடைக்கிறது. சிந்தாமணி காமதேனு கல்பவ்ருக்ஷ உச்சைஹி ஸ்ரவா நாம அஸ்வஹ இத்யாதிகம் தேவேந்திரோ அலபத் தேவேந்திரோ அலபத். சமுத்திர மதனே, சமுத்திரத்தை சேர்னிங் ஆஃப் ஓஷன் அர்த்தம், தனம்னா சேர்ன் பண்றது, கடையறது. சமுத்திரம் அத்தனே டியூரிங் தி சேர்னிங் ஆஃப் ஓஷன் கிருத்தே புறா, புறானா முன்னாடி, பகுனி பலவிதமான, பகுபிகி உபலப்தானி பல பெயரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிந்தாமணி கிடைச்சது. காமதேனுங்கிற ஒரு பசு வந்தது, அதாவது பார்க்கடலை கடனும் போது தேவர்களும் அசுரரும் கடையும் போது பலவிதமான விஷயங்கள் வெளில வருது. சிந்தாமணி வருது, அப்புறம் காமதேனு கௌஸ்துபமணி வருது, ஒத்தரம் ஒண்ணுன்னு எடுத்துக்கிறா. காமதேனுங்கிற ஒரு பசு வருது, கல்ப விரக்ஷம் வருது, கேட்டது விஷில்டிங் கிரீப்பர் தானே உங்களுக்கு கல்ப விரக்ஷம்ங்கிறது. உச்சைஸ்ரவசன்னு பேர் உள்ள ஒரு அஸ்வம் வருது, குதிரை வருது. இத்தியாதிகம் தேவேந்திரஹா அலபத, இது எல்லாத்தையும் தேவேந்திரன் எடுத்துனுட்டான் சரியா. சமுத்திரத்துல இருந்து அவனுக்கு இது எல்லாம் கிடைச்சது, அவன் எல்லாத்தையும் எடுத்துனுட்டான். அலபதாங்கிறது ஆத்மநேபதி, லங்கு லப்பு தாத்து. மகாலட்சுமி மகா விஷ்ணு ரூபயமே உபயமே விஷ்ணு அவர் கல்யாணம் பண்ணிட்டார். என்ன யார அப்படின்னா மகாலட்சுமி, லட்சுமி வந்தா அத மகாவிஷ்ணு எடுத்துருந்தார். அப்புறம் அமிர்த கலசம் தேவாகா பிராப்னுவன்
அமிர்த கலசத்தை வந்து என்ன என்ன பண்ணா தேவர்கள் பிராப்னுவன் அவ எடுத்துருட்டா. ஆப்னோதி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பிர உபசர்க்கம் அது ஆப்னுவன்ங்கிறது உங்களுக்கு வந்து லங்குல இருக்கு பாஸ்ட் டென்ஸ். அமிர்த கலசத்தை தேவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சரியா. கடைசியில இந்த ஆலாகால விஷயத்த சிவன் எடுத்துட்டார். அத்தஹ அதுநாபி சமுத்திர கர்ப்ப பரிசோதனே ஆதுனி கவி கவிஞானேன கிருதே சதி அந்தநிர்ஹிதாஹ சம்பதஹ பஹிர்கதாஹ ஸ்யூஹ மாணவ கல்யாண கல்யாணாய உபயுக்தாஷ்வ பவேயுஹ. அதஹ இந்த காரணத்தினால அதுனாபி ஈவன் டுடே இன்னைக்கும் கூட சமுத்திர கர்ப்ப பரிசோதனை டீப் இன் டு த ஓஷன் பரிசோதனா ரிசர்ச் இஃப் ரிசர்ச் இஸ் பீங் கேரிட் அபவுட் த ஓஷன் வச்சுக்கோங்க. ஆதுனிக விஜ்ஞானே இந்த மாடர்ன் ஆதுனிகம்னா மாடர்ன் விஜயானம்னா சயின்ஸ் இந்த ஆதுனிக விஜ்ஞானே இந்த மாடர்ன் சயின்ஸ்ல விஜ்ஞானேன கிருதே சதி. சோ இந்த மாதிரி இவாளால இந்த பிரசன்ட் இந்த வேர்ல்டுல இவா வந்து சமுத்திரத்தை வந்து டீப்பா ரிசர்ச் பண்ணானா என்ன அப்படின்னா அந்தர் நிகிதாக சம்பதா பகிர்கதாக சிஹு உள்ள இருக்கின்ற அந்தர்ஹிதாகனா உள்குள்ள இருக்கின்ற இன்பில்ட் சம்பதா அந்த சொத்துக்கள் பகிர்கதாக சிஹு வி கேன் பிரிங் தெம் அவுட் என்னென்னலாம் இருக்கோ இந்த சமுத்திரத்துக்குள்ள மாணவ கல்யாணாய உபயுக்தாக சபவேயு அண்ட் இட் கேன் பி பெனிஃபிட்டட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மாணவ கல்யாணம் கல்யாணம்னா குட்னு இருக்கும் மாணவம்னா ஹியூமன் மேன்கைண்டினுடைய கல்யாணாய ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இட் கேன் பி யூஸ்ட் உபயுக்தாக சபவேயு இவாளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆகும். வெளியில எடுக்கிறது இல்லையா ஆமா அந்தர்நிகிதாகனா உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம் which is inbuilt inside பஹிர்கதாஹ சிஹு அப்படினா வெளி கொண்டு வரலாம். எதெல்லாம் சமுத்திரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கோ அந்தர்நிகிதாஹ அத எல்லாத்தையும் you can bring them out. சரியா இருக்கா? ஓகே சமுத்ரஹ